والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون. قال النبي صلى الله عليه وسلم: إني عربي والقرآن عربي ولسان أهل الجنة عربي، أو كما قال. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. போதப்பட்ட இறைமறை வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா: நீங்கள் விளங்கிக் கொள்ளும் பொருட்டு திருக்குர்ஆனை அரபி மொழியில் இறக்கி வைத்துள்ளோம் என்று கூறுகின்றார். இதே கருத்திற்கொப்ப அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா 11 இடங்களில் குர்ஆனை தெளிவான அரபியில் நாம் இறக்கி வைத்துள்ளோம். குர்ஆன அரபியன் கைரதி இபஜின், எந்தவிதமான கோணலும் இல்லாத செவ்வையான அரபி மொழியிலே அந்த குர்ஆனை இறக்கி வைத்துள்ளோம் என்று, அரபி மொழியை பற்றி அரபி மொழியிலே நாம் இறக்கி வைத்தோம் என்று 11 இடங்களில் இந்த அரபி மொழியை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் என்றார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன் வல்லமையை அவன் சொல்லி வரும்பொழுது, வானத்தை படைத்தது, பூமியை படைத்தது, கடல், மலை, திடல், மரங்கள், இப்படி ஒவ்வொரு அத்தாட்சியாய் தன்னுடைய வல்லமையை சொல்லி வரக்கூடிய ரப்பு, உமின் ஆயாதி ஹல்கு சமாவாதி வல்லருள் வஹத்திலாஃபு அல்சினத்திக்கும் வல்வானிக்கும், உங்களுடைய மொழிகளையும் அவன் வித்தியாசமாக படைத்தான் என்று தன்னுடைய அத்தாட்சியாக அவன் சொல்கின்றான். எல்லா மொழிகளையும் படைத்தது ரப்புதான் என்றாலும், அல்லாஹ் தன்னுடைய அருள்மழைக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது அரபியை, சோனு மொழியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது அரபியை என்றால், இந்த அரபி மொழியினுடைய ஆளுமையை பற்றியும் அதனுடைய இலக்கண இலக்கிய சந்தங்களினுடைய சிறப்புகளை பற்றியும் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். டிசம்பர் 18 உலக அளவிலே அரபி மொழியினுடைய நாளாக அறிமுகப்படுத்தப்பட்டதின் நினைவாகவும், அரபி மொழியிலே நம்முடைய வேதம் இருப்பதின் காரணமாக அரபி மொழியினுடைய சிறப்பையும் அதனுடைய ஆளுமையையும் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அரபி 3 காரணத்திற்காக நீங்கள் நேசிக்க வேண்டும். ஏனென்றால், நான் அரபியாக இருக்கின்றேன், அருள்மறை குர்ஆன் அரபியாக இருக்கின்றது, சுவனத்து மொழியாக அரபியாக இருக்கின்றது. கபரிலே சென்றதுக்கு அப்புறம் நமக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி அரபியில்தான். அல்லாஹ் பேச நாடினால் நாம் எந்த மொழியிலும் பேசலாம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை, 10,000-க்கும் மேற்பட்ட மொழிகள் உலக வழக்கில் இருந்து 1,000 மொழிகள் வழக்கொழிந்து போய் 1,000 மொழிகள் தான் எழுத்து வழிவிலும் பேசக்கூடிய வழக்கத்திலும் இருந்து வருகின்றன. அப்படிப்பட்ட மொழிகளில் சிறந்த ஒரு மொழியாக அல்லாஹ், ஒரே நாவு, ஒரே குரல் தொனி, எல்லா அமைப்புகளும் புறப்படக்கூடிய இடங்கள் ஒன்றுதான், ஆனால் இத்தனை 1,000 மொழிகளை அல்லாஹ் வெளியாக்குகின்றான் என்று தன்னுடைய அத்தாட்சியாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். உங்களுடைய மொழிகளும் நிறங்களும் அவனுடைய அத்தாட்சியில் உள்ளது என்று மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமாக அல்லாஹ் தன்னுடைய ஆளுமையை அதில் பதிய வைக்கின்றான் என்றார்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்றின்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே அரபியை பேசினார்கள். உலகத்திலே அவர்கள் தனித்தனியாக இறக்கிவிடப்பட்ட பொழுது மீண்டும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் என்ன மொழியில் பேசியிருப்பார்கள்? அரபி மொழியில் தான் பேசியிருப்பார்கள். எனவே உலகத்தில் முதல் முதலாக பேசப்பட்ட மொழியும் அரபிதான் என்பதை நாம் அரபி என்றாலே தெளிவாக பேசக்கூடியவர் என்று அதனுடைய பொருள். அரபியர்கள் அரபி அல்லாதவர்களுக்கு அஜமி என்ற வார்த்தையை உபயோகிப்பார்கள். அஜமி என்றால் பேச தெரியாத ஊமை என்று அர்த்தம். நீங்கள் எந்த பாஷையில் பேசினாலும் அரபி தெரியாவிட்டால் அவர் அஜமி என்றுதான் சொல்வார். இப்படி அரபி ஆளுமை செலுத்தக்கூடிய அதனுடைய சிறப்பம்சங்களை நாம் இங்கு பார்க்கின்றோம். கன்னடம் என்றால் கஸ்தூரி, சமஸ்கிருதம் என்றால் நன்றாக செய்யப்பட்டது, மலையாளம் என்றால் மதுரம், தமிழ் என்றால் அமுது. ஆனால் தெளிவாக பேசக்கூடியது என்று அந்த மொழியினுடைய அடையாளமே தெளிவாக பேசக்கூடிய இந்த வார்த்தத்தை தரக்கூடியது அரபி என்ற வார்த்தைக்குத்தான் உள்ளது. இப்படி எல்லா மொழிகளையும் படைத்த ரப்பு அல்லாஹு ஜல்லஷானோ தாலா குர்ஆனில் 11 இடங்களில் இந்த அரபியில் நாம் இறக்கி வைத்தோம் என்று மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு காரணம் அரபி மொழி அதனுடைய இலக்கிய தன்மை, அதனுடைய ஒரு சொல் பல அர்த்தங்கள், பல அர்த்தங்கள் ஒரே சொல். இப்படி அதனுடைய விளக்கமும் விரிவுரைகளும் நீண்டு கொண்டே போ. எல்லா நபிமார்களும் அரபிகள் அல்ல. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் தான் அரபிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் வந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனூ துரும் கூட்டத்தாருடைய பெண்ணை மணம் முடித்து அரபியிலே இலக்கணப்படியும் இலக்கியப்படியும் முதல் முதலில் பேசியவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். ஆனால் அவர்கள் அரபி அல்ல. ஆனால் பெருமானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபி வம்சத்திலே பிறக்கின்றார்கள். நாகரீகமான வார்த்தை வளத்தோடு பேச வேண்டும் என்பதற்காக பனூ ஸஅத் கோத்திரத்தார்கள் தான் அவ்வாறு அழகான முறையில் பேசுவார்கள். எனவே அங்கிருந்து ஹலீமத்து ஸஅதியாவை அவர்களிடம் அல்லாஹ் ஒப்படைக்கின்றான். அரபியை தெளிவான முறையில் அழகான முறையில் பேச வேண்டும் என்பதற்காக அரபியிலே அல்லாஹு ஜல்லஷானோ தாலா குர்ஆனிலே ஒரு எழுத்திற்கும் அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகள் அரபியிலே உண்டு. நாம் அடிக்கடி ஓதக்கூடிய ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகீனா அதாபன்னார். வகீனா வே என்றால் இன்னும், தீ என்றால் காப்பாற்றுவாயாக, நாய் என்றால் எங்களை. அப்ப தீ ஒரு வார்த்தைக்கு காப்பாற்றுவாயாக என்று அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை வளம் சொல் நயமும் அரபியிலே இருக்கின்றது. நூன் என்பதற்கும் அர்த்தம் இருக்கின்றது. ஐன் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. வெயின் என்பதற்கும் பல அர்த்தங்கள் இருக்கின்றன. இப்படி ஒற்றை வார்த்தைக்கும் கூட அர்த்தம் தரக்கூடிய மொழி வளம் அரபியில் தான் இருக்கின்றது. அதேபோன்று ஜீம் நூன் என்று சேர்ந்து வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் நம்முடைய கண்ணுக்கும் வரைந்தவையாக இருக்கும். ஜின் கண்ணுக்கும் மறைந்தவை, ஜன்னத் கண்ணுக்கும் மறைந்தது, ஜுனூன் பைத்தியம் அறிவு மறைந்தவன், ஜனாசா எப்பொழுது கபரிடப்பட்டு முழுமையாக அது மூடப்பட்டு விட்டதோ அப்பொழுதுதான் அதற்கு ஜனாசா என்று பெயர். நம்மை விட்டும் அது மறைந்திருக்கிறது. அதற்கு முன்பு வரை அதற்கு பெயர் மையத். இப்படி அரபியினுடைய மொழியினுடைய ஆற்றல் முன்னால் இருந்து வாசித்தாலும் பின்னால் இருந்து வாசித்தாலும் ஒரே மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள் குர்ஆனிலே உண்டு. ஒரே வார்த்தை இரண்டு அர்த்தம் தரக்கூடியதாக இருக்கும், ஆனால் பொருள் சிதைவு ஏற்படாது. அல்லாஹ் தன் குர்ஆன் அருள் மறையிலே வல் முதல்லகாத்து யத்ரப்பஸ்ன பி அம்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரு, தலாக் விடப்பட்ட பெண்கள் மூன்று துப்புரவு வரை மறுமணம் செய்வதற்கு அவர்கள் எதிர்பார்க்கட்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த துப்புரவு என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் குரூஹு என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். இமாம் ஷாஃபி இமாம் அவர்கள் அதற்கு துப்புரவு என்று அர்த்தம் வைக்கின்றார்கள். ஹனஃபி இமாம் அவர்கள் தொழுகையில்லாத அந்த நாட்களை அர்த்தம் வைப்பார்கள். ஆக அசுத்தமான நாட்களுக்கும் அந்த வார்த்தை அர்த்தம் தரும்.
சுத்தமான நாட்களுக்கும் அந்த குரு என்ற வார்த்தை அர்த்தம் தரும். ஆனால் குர்ஆனினுடைய கருத்திற்கு பொருள் சிதைவு ஏற்படவில்லை. அப்படி பார்த்தாலும் 3 மாதம் தான் வரும், இப்படி பார்த்தாலும் 3 மாதம் தான் வரும். ஆக தலாக்கோட பெண்கள் 3 மாதம் அவர்கள் கழித்துத்தான் அவர்கள் இத்தா இருந்து அதற்கு பிறகு மறுமணம் செய்ய வேண்டும். ஆக ஒரு வார்த்தை 2 வித்தியாசமான விதர்ப்பமான அர்த்தத்தை தந்தாலும் பொருள் சிதைவு ஏற்படவில்லை என்பதை பார்க்கின்றோம். ஒரே பொருளை தரக்கூடிய வார்த்தையும் குர்ஆனில் இருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கோளங்கள் அதனுடைய வட்டப்பாதையில் சுற்றுகின்றன என்ற அந்த வார்த்தையே அல்லாஹ் சுற்ற வைக்கின்றான் விகடகவி என்பது போல. குல்லுன் ஃபீ ஃபலக்கின், தனித்தனி எழுத்துக்களாக நீங்கள் அதை எழுதினால் பின்னால் இருந்து வாசித்தாலும் குல்லுன் ஃபீ ஃபலக் என்று வரும், வலது பக்கமாக இருந்து வாசித்தாலும் குல்லுன் ஃபீ ஃபலக் என்று வரும். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நாம் வலதுபுறத்தில் இருந்து தொடங்குவோம். வலதுபுறத்தில் இருந்து தொடங்கப்படக்கூடிய ஒரே மொழி அரபிதான். அதை பார்த்த பின்னால் பார்சி, உருது இவைகள் அதற்கு பின்பு அதை பார்த்து அதை பின்பற்றின. ஆனால் முதன் முதலாக வலதுபுறத்திலிருந்து இதயத்தின் பக்கம் ஈர்க்கக்கூடிய எழுத்தாக, வலது பக்கத்திலிருந்து எழுதக்கூடிய ஒரு மொழியாக அரபி மொழி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படி முன்பிருந்து வாசித்தாலும் ஒரு பொருள், பின்னால் இருந்து வாசித்தாலும் ஒரு பொருள் தரும். ஒரு பொருள் 2 வேறு விதர்ப்பமான கருத்துக்களை தந்தாலும் பொருள் சிதைவு ஏற்படவில்லை. இதே சமயம் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை முன்னால் இருந்து வாசித்தால் ஒரு பொருள் தரும், பின்னால் இருந்து வாசித்தால் நேர்மறையான அர்த்தத்தையும் தரும். ரோமானியர்கள் முஸ்லிம் ஒருவரை சிறைப்பிடித்து சித்திரவதை செய்து அவரை பகடைக்காயாக பயன்படுத்தி முஸ்லிம்களை வரவழைத்து அவர்களை கொல்ல வேண்டும் என்று சதித்திட்டம் போடுகின்றனர். எனவே அந்த முஸ்லிமை வைத்து முஸ்லிம்களை வரவழைப்பதற்கு அவர்களெல்லாம் பதுங்கு குழி தயார் செய்து முஸ்லிம்களை அழிப்பதற்காக அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த முஸ்லிமின் மூலமாக எதிரி முஸ்லிம்களை வரவழைப்பதற்கு ஒரு வார்த்தை எழுதித்தர சொல்கின்றார்கள். அவர் எழுதுகின்றார், அவர்கள் என்ன கூறுகின்றார்கள், நாங்கள் உங்களுக்கு நல்லதையே கூறுகின்றோம், எங்களிடத்தில் மாட்டிக்கொண்ட முஸ்லிம் ஒருவர் காயப்பட்டு அழுது கொண்டிருக்கின்றார், இன்னும் சிறிது நேரத்தில் அவர் மரணம் அடைந்துவிடக் கூடும், எனவே அவரை நீங்கள் மீட்டுச் செல்லுங்கள் என்ற கருத்தை அவர்கள் எழுத சொல்கின்றார்கள். அந்த அவரும் எழுதுகின்றார், நசாஹத்து ஃபதுரியா யபிக்கி உதிஹா முஹ்லிக்கும். மேற்சொன்ன கருத்து, அவர்கள் என்ன கருத்தை சொன்னார்களோ அதே கருத்தை அவர்கள் எழுகிறார். நான் உங்களுக்கு நல்லதையே கூறுகின்றேன், ஒருவர் மாட்டிக்கொண்டு காயப்பட்டு அழுது கொண்டிருக்கின்றார், சில சிறிது நேரத்தில் மரணமும் அடைந்து விடலாம், அவரை மீட்டுச் செல்லுங்கள் என்று அதற்கு அர்த்தம். இந்த வார்த்தையை அவர் சொன்ன கருத்தின்படியே அவர் எழுதிவிடுகின்றார். ஆனால் அந்த வார்த்தையை அவர்கள் எவ்வளவு அழகான நேர்த்தியாக அமைத்து முஸ்லிம்களுக்கு உசார் நிலையை அவர்கள் கூறுகின்றார்கள். பின்னால் இருந்து வாசித்தால் குல்லுஹும் அதுவுன் கபீர், இவர்களெல்லாம் மிக பயங்கரமான எதிரிகள். எனவே நீங்கள் தப்பித்து சென்று விடுங்கள், காப்பாற்றப்படுவீர்கள் என்று அதற்கு பின்னால் இருந்து வாசித்தால் அவர்களுக்கு எச்சரிக்கையாக அந்த வார்த்தையை அமைக்கின்றார்கள். இப்படி ஒரு ஆற்றல் இந்த அரபி மொழிக்கு உண்டு. அதனால்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அரபியை நீங்கள் நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் அது உங்களுடைய தீன். நம்மளுடைய அமல்கள், ஒரு முஸ்லீம் அரபியை விட்டும் தவிர்ந்து எந்த நேரமும் இருக்க முடியாது. இபாதத்துகளில் மாற்றும் மாத்திரம் அல்ல, அவன் தும்பினாலும் கொட்டாய்விட்டாலும் கழிவறை சென்றாலும் தனியறைக்கு சென்றாலும் தன்னுடைய மனைவியோடு சேர வேண்டுமானாலும் எங்கே என்றாலும் மஸ்னூனான துவாக்கள் அரபியிலே நாம படித்திருக்க வேண்டும். எனவே அரபியை விட்டும் ஒரு முஸ்லிமை பிரித்துவிட முடியாது, அத்தகைய ஆளுமை. எனவே அது உங்களுடைய தீன், நீங்கள் அரபியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். இதே போன்று துப்பறியக்கூடிய திருப்புச்சீட்டாகவும் அரபியை பயன்படுத்தினார்கள். இம்ரவுல் கைஸ் என்ற இலக்கியத்தில் வித்தகன் சிம்ம சொப்பனமாக விளங்கினார். அவனை நேரடியாக அவனை தோற்கோடிப்பதற்கு முடியாத சில கவிஞர்கள்
அவனை கொலை செய்து விட வேண்டும் என்று முடிவெடுத்து அவனை தனியாக எங்கே மாட்டுவான் என்று பார்க்கின்றார்கள். ஒரு நாள் அவனை தனியாக அவன் மாட்டிக்கொண்டான். அவனை கொல்வதற்காக ஆயத்தப்படுகின்றார்கள். மரணத்திற்கு முன்பு கடைசி விருப்பமாக கேட்கும் பொழுது, நான் ஒரு கடிதம் தருகின்றேன், என்னுடைய கடிதத்தை என்னுடைய மகளிடம் கொடுத்து விடுங்கள் என்றார். சரி என்று கடிதத்தை வாங்கிக் கொண்டு அவனை கொலை செய்து விட்டார்கள். கடிதத்தை இவர்கள் பிரித்து பார்க்கின்றார்கள். கடிதத்திலே இன்ன தையையும் ரவுல் கைசி இன்ன அபாக்குமா, ஈரடி கவிதையில் ஓரடி மாத்திரம் இருக்கின்றன, எழுவாய் மாத்திரம் இருக்கிறது, பயனிலே இல்லை. எனவே இந்த கவிதையில என்ன வந்துடப்போகிறது? அவருடைய ஆசையை நாம் நிறைவேற்றுவோம் என்று அந்த கடிதத்தை கொண்டு அவருடைய வீட்டிற்கு சென்ற அவருடைய இரண்டு மகள்களிடம் கொடுக்கின்றார்கள். அவர் மகள்கள் உலக்கையை கொண்டு அவர்கள் தானியங்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கவிதையை வாங்கி பார்க்கின்றார்கள். இன்னபின தைய இம்ரவுல் கைசி இன்ன அபாக்குமா, இம்ரவுல் கைசினுடைய இரண்டு மகள்களே நிச்சயமாக உன்னுடைய தந்தை என்று மாத்திரம் இருக்கின்றது, ஓர் அடிதான் இருக்கின்றது. அதற்கு அடுத்த அடியை அந்த பெண்களே ஏற்றுகின்றார்கள். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பது போல இம்ரவுல் கைசருடைய மகள்களும் இலக்கியத்தில் சிறந்து விளங்கினார்கள். எனவே அவர்கள் மறு அடியை அவர்கள் அந்த முதல் கண்ணிக்கு தோதுவாக அவர்கள் ஏற்றுகின்றார்கள். கதீலுன் ஃபயின்னல் காத்திலானில் அதைக்குமா, உன்னுடைய தந்தை கொல்லப்பட்டு விட்டார், கொன்றவர் உங்கள் முன்னால் நிற்கின்றார்கள் என்று சொன்னவுடன் உலக்கையை வைத்தே அவர்கள் அடித்துக் கொன்ற வரலாறு அரபியினுடைய மொழியினுடைய ஆற்றலை குறிக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபி மொழியிலே நான் அஃசஹுல் அரபு, அரபியிலே நான் தெளிவாக பேசக்கூடியவன் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அரபியினுடைய ஒரு ஆளுமை, ஒரு வார்த்தையை நீங்கள் எப்படி திருப்பி திருப்பி போட்டாலும் பொருள் தரக்கூடிய ஒரு மொழி அரபி மொழி. மற்ற மொழி அப்படி அல்ல. இல்மு என்ற வார்த்தையை எடுத்துக் கொள்ளுங்கள். இல்மு என்றால் அறிவு. அதை நீங்கள் அலிம என்றாலும் அல்லது லஹிம என்றாலும் அல்லது மலஹ என்றாலும், மலஹ என்றால் நிறைந்தது என்று அர்த்தம், லமஹ என்றால் பிரகாசித்தது என்று அர்த்தம், மழல என்றால் முன்னேற்றம் என்று அர்த்தம். இப்படி அரபியினுடைய வார்த்தையை எப்படி நீங்கள் பிரட்டி பிரட்டி போட்டாலும் பொருள் தரக்கூடிய விரிவு இருக்கின்றது. மொழியினுடைய பிரியம் எந்த அளவிற்கு சென்றது என்றால் அரபியினுடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். ரா சரியாக வராததின் காரணமாக தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்த வரலாறெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் உண்டு என்பதை பார்க்கின்றோம். இப்படி அரபி முஸ்லிம்களோடு சேர்ந்து ஒன்றிணைந்து பின்னி பிணங்கியிருக்கக்கூடிய அந்த அரபியில் நாம் எந்த அளவிற்கு அந்த அரபியை வாசிப்பதற்கும் அதை நேசிப்பதற்கும் நாம் தயாராக இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அமல்களுடைய மொழியாகவும், நம்முடைய வேதத்தினுடைய மொழியாகவும், நாளை சோனத்தினுடைய மொழியாகவும் அரபி மொழி இருக்கின்றது என்றால் அந்த அரபி மொழி இவ்வளவு அபார சக்தியையும் ஆளுமையையும் கொண்டது என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன் குர்ஆனிலே தன்னுடைய அத்தாட்சியாக மொழிகளை படைத்ததை அல்லாஹ் பிரஸ்தாபித்து கூறுகின்றான். எனவே அரபியை நேசிக்க வேண்டும். நம்முடைய அமல்களின் மொழியாக அது இருக்கின்றது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி ஒவ்வொரு தனி எழுத்திற்கும் அர்த்தம் தரக்கூடியதாகவும், முன்னால் இருந்து வாசித்தாலும் பின்னால் இருந்து வாசித்தாலும் பொருள் தரக்கூடியதாகும் இந்த அரபி மொழி. ஒரு ஆற்றல் மிக்க மொழியாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அதனால்தான் மொழிகளை படைத்த ரப்பு தன்னுடைய அருள்மறைக்கு அரபி மொழியை தேர்ந்தெடுத்தான் என்பதை பார்க்கின்றோம். குர்ஆனிலே இறங்கி இமாம்கள் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை செய்திருக்கின்றார்கள். ஹாமீம் ஐன் சீன் காஃப் என்ற தனித்தனி வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுடைய அந்த வார்த்தைகள் எந்த ஆயத்திலே முடிவடைகின்றன என்று ஆராய்ச்சி படுகின்றார்கள். ஹா என்ற என்று முடியக்கூடிய ஒரே ஒரு வசனம் இதா ஜா நசருல்லாஹி வல் ஃபத்ஹ், ஹாவில முடியக்கூடிய ஒரே வசனம். இப்படி
குர்ஆனிலே புகுந்து எந்த எழுத்துக்கள் இப்படி ஒரு எழுத்தில் ஒரே இடத்தில் வருகின்றது என்று புகுந்து பார்க்கும் பொழுது இந்த காஃப் ஹா யா ஐன் சாத் ஹா மீம் ஐன் சீன் காஃப் இந்த எழுத்துக்கள் எல்லாம் கடைசியாக மொழியக்கூடிய வசனம்தான் ஒரு தடவை வருகின்றது என்று தன்னுடைய ஆராய்ச்சியிலே அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார். பார்க்கலாம் அந்த அளவுக்கு குர்ஆனிலே காஃப் வரக்கூடிய ஆயத்துக்கள் எத்தனை, 10 காஃப் வரக்கூடிய ஆயத்துக்கள் 5 இடங்களில் வருகின்றன. இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆயத்திற்குரிய சிறப்பு என்ன, அலிஃப் பா 28 எழுத்துக்களும் வரக்கூடிய வசனங்கள் எது, சூரத்துல் ஆல் இம்ரானிலே ஒரு வசனம் சும்மா அன்சல அலைக்கு மிம்பாதில் கம்மி அமனத்தன் நுஆசா என்று தொடங்கக்கூடிய வசனத்தில் அலிபாவுனுடைய 28 எழுத்துக்களும் வருகின்றன. சூரத்துல் ஃபதஹிலே இறுதி ஆயத்தாக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு ஷித்தா என்று வசனத்திலே அரபியினுடைய 28 வசனங்களும் வரக்கூடிய 2 ஆயத்து தான் குர்ஆனிலே இருக்கின்றன. இப்படி குர்ஆனிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா துன்யா என்று 115 இடங்களில் அல்லாஹ் கூறுகின்றான் என்றால், 115 இடங்களில் ஆகிரத் என்ற வார்த்தையை கூறுகின்றான். மௌத்து என்று 145 இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் என்றால், ஹயாத் என்று 145 இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். ஷைத்தான் என்று 88 இடங்களில் அல்லாஹ் கூறுகின்றான் என்றால், மலக்குமார்கள் என்று அல்லாஹ் 88 இடங்களில் கூறுகின்றான். லாபம் என்று 50 இடங்களில் அல்லாஹ் கூறுகின்றான் என்றால், நஷ்டம் என்று அல்லாஹ் 50 இடங்களில் கூறுகின்றான். உஷ்ணம் என்று 4 இடங்களில் அல்லாஹ் கூறுகின்றான். குளிர் என்று 4 இடங்களில் அல்லாஹ் கூறுகின்றான். சாலிஹா நல்ல அமல்கள் என்று 167 இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். செய்யா தீமைகள் என்று 167 இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். இப்படி நெருக்கடி என்று 13 இடங்களிலும் அமைதி என்று 13 இடங்களிலும் சொல்ல அல்லாஹு ஜல்லஷானோ தாலா வருடங்கள் எத்தனை நாட்களோ அத்தனை இடங்கள் அத்தனை தடவை குர்ஆனிலே அது இடம் வருகின்றன. மாதங்கள் எத்தனை நாட்களோ அத்தனை இடங்களில் மாதங்கள் என்று பெயர் வருகின்றன. வாரங்கள் எத்தனை நாட்களோ அத்தனை எழுத்துக்கள் அத்தனை தடவை குர்ஆனிலே இடம் வருகின்றன. இப்படி ஒரு அல்லாஹினுடைய அருள் மறை என்பதற்கு அதனுடைய இலக்கிய இலக்கண சான்றே மிகவும் ஒரு பெரும் சான்றாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். எனவே அந்த அரபியை நேசிப்போம், வாசிப்போம், குர்ஆனை முழுமையாக நாம் படித்து உணர்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.